போனாங்கன்னு அப்படி அவங்க வச்சுக்கலாம், பத்துக்காக செலவழிக்க வேண்டியதில்லை. பெண்களுக்கு அந்த ஒரு பங்கு வாங்கிட்டு போறாங்களே, அந்த குறைவா இருக்கிறதுனால தான் ஆம்பளை வந்து பெற்றோரை கவனிப்பான். ரெண்டு பேருக்கு சமமா கொடுத்தேன்னு சொன்னா தாய் தந்தையில் என்ன சொல்லுவான், என் வீட்டில் 6 மாசம் இருந்தீங்கல, என் தங்கச்சி வீட்டில் போய் 6 மாசம் இருக்குமா, அங்க போய் இருக்க முடியுமா? தங்கச்சி வீடு இன்னொரு வீடு, அங்க போயிட்டு தங்கச்சியுடைய தாய் தகப்பன உட்கார்ந்து மான மரியாதை வாழ முடியுமா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, கொடுக்கவும் வேணும் பெண்களுக்கு, அதே நேரத்தில் வந்து சமம்ங்கிற பேர்ல அநீதி அளிச்சிடக்கூடாது. இந்த சமம் காட்டுனா அநீதி தான். ஏன், இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் வாப்பா இவங்களுக்கு தர்மம் செய்யு சொல்லியாச்சு, அவளுக்கு 500 ரூபாய் கொடுத்து நீனே வச்சுக்கேண்டாச்சு, ரெண்டு ஒண்ணு தானே. ஆம்பளைகள் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, பொம்பளைகள் 500 ரூபாய் கொடுத்தாச்சு, 500 ரூபாய் கொடுத்து நம்ம சொல்றோம் இந்த அந்த 500 ரூபாய் நீனே வச்சுக்கமா, ஆம்பளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துறோம் நீ 500 ரூபாய் வச்சுக்க, 500 ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கணும், எல்லாம் ஒண்ணு தானே. பாக்குறதுக்கு 1000 கொடுத்த மாதிரி தெரியுதே தவிர அவன் தலையில செலவையில் சுமத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதிகப்படியான செலவு, தகப்ப முடியாம வீட்டுல வந்து படுத்துறான்னு சொன்னா யார் கவனிப்பா, தாய் முடியாம போனா யாரு கவனிப்பா? அப்ப அந்த பெற்றோர்களுடைய சொத்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற அளவுக்கு ஆம்பளை தான் பெற்றோர் தாங்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டுமானால் பெண் குழந்தைகள் என்ன செய்வாங்க, பெற்றோரை கொஞ்சம் தாங்கி உபசரிப்பாங்களே தவிர தள்ளாத, எப்ப பெற்றோருக்கு உபசரிப்பு தேவையோ அந்த தள்ளாத வயசுல, அந்த வயசுல பெற்றோரை கவனிக்கிறது யாரா தான் இருப்பான், ஆம்பளை தான் கண்டிப்பா கவனிப்பான், அவனுடைய பின்னாடி தான் கவனிப்பா. அதே மாதிரி நம்ம இவனுடைய தங்கச்சி வந்து வேற யாருடைய பெற்றோரை கவனிச்சுட்டு இருப்பான், மாமனார் மாமியார கவனிப்பா. நடவு நல்லா பாக்குறோம், இஸ்லாம் வந்து கொடுக்கவும் சொல்லுது, சமம்ங்கிற பேர்ல கிறுக்குத்தலை விளையாட்டு காட்டுறாங்களே, விளைவை பார்க்காம நியாய அநியாயங்களை பார்க்காம ஆம்பளை பொம்பளைன்னு மட்டும் பாத்துக்கிட்டு, அட ஆம்பளைக்கு என்ன தேவை பொம்பளைக்கு என்ன தேவை, இவளுக்கு என்ன கடமை அவனுக்கு என்ன கடமைன்னு பார்த்து பிரிக்கிறத விட்டுட்டு சம சமான்னு என்ன செய்யறது, சாப்பிட உட்காந்தாச்சு 25 வயசு வாலிபன் அவனுக்கும் ஒரு ரொட்டி கொடுத்துட்டு 5 வயசு பையனுக்கும் ஒரு ரொட்டி கொடுத்த நியாயமாகும் இது, அவன் வயிறு என்ன இவன் வயிறு என்ன அவன் தேவை என்ன இவன் தேவை என்ன, பெரிய பையனுக்கு ஒரு 5 ரொட்டியை கொடுத்த சின்ன பையனுக்கு ஒரு ரொட்டி, இதான நியாயம். ஓ சமத்துவம், நாங்க ரெண்டு அண்ணன் தம்பி, ரெண்டு பேரும் கொண்டாத்திக்கு போடுறா திம்பியா, முதல்ல உணவு கொடுக்குற அவனுக்கு போதுமா, அது உணவு கொடுக்குற அவன் கொள்ளுமா, சமத்துவம். சமத்துவம்னா என்ன, எதுல சமத்துவம் காட்டணுமோ அதுல சமத்துவம் காட்டணும், எதுல பாரபட்சம் காட்டணும் பாரபட்சம் காட்டி தான் ஆவணு, படிச்சவனு படிக்காத சமமாக்கிற முடியுமா, படிச்சவனுக்கு வேலை கொடுக்குறாங்க நானும் இந்திய குடிமகன் வேலை கொடுக்க நீங்க படிச்சேன்னு கேக்குறானா இல்லையா. அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து ஆண் பெண் என்ற வகையில அதுல வேறுபாடு இயற்கையா ஒரு விஷயத்தில் இருக்குமே ஆனால் அதுல வேறுபாடு காட்டுங்க, எதுல வேறுபாடு காட்ட முடியாது அதுல காட்டாதீங்க, இதுதான் இயற்கையான ஒரு சித்தாந்தம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லும் பொழுது தகப்பனார் விட்டு தகப்பனோ தாயோ பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களாக இருந்தால் ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1ன்னு சொல்லுது, இதுதான் கரெக்டானது, சமமா கொடுக்கறது கரெக்டானது இல்ல. ஆனால் அறவே சொத்து கொடுக்க கூடாதவர்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யறான், ஒப்பாரி வைக்கிறான், எங்க ஏன் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, பயங்கரமான கேள்வி கேட்கறான். சரிப்பா ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கறல, நீ எப்படி கொடுக்குற, அது நாங்க கொடுப்போம் நீ ஏன் கொடுக்குற, இதுதான் பதில் பாக்கிறமா இல்லையா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, தாய்க்கு கூட இஸ்லாத்துல பங்கு இருக்கிறது, பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன இருக்கு, வாரிசு மூணு சொத்து கிடைக்கும், தாயாருக்கு 1/3 ஒரு நேரத்தில் கிடைக்கும், தாயாருக்கு 1/6 கிடைக்கும். இதெல்லாம் 4வது அத்தியாயத்துல 11-12 ஆகிய வசனங்கள்ல இந்த சொத்துரிமை விஷயங்கள்ல எல்லாம் நம்ம இருக்கிறத பாக்கிறோம், சகோதரிக்கு பங்கு இருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் பெண்களுக்கு வந்து கையில மடியில காசு புழங்கக்கூடிய வகையில சம்பாரிச்சு காசை வச்சுக்கிறலாம், அது மாதிரி வந்து சொத்துரிமைகளையும் வச்சுக்கிறலாம். அதை விட கல்யாணம் பண்றாங்களே அந்த நேரத்தில் பல்கா ஒரு தொகையை கூட வாங்கிக்கலாம், திருமணம் பண்ணும் பொழுது ஆம்பளை பொம்பளை சமம்னு சொன்னாலும் கூட இல்லற வாழ்க்கையில இவன் அதிக கஷ்டப்படுறா, இவளுக்கு சிரமம் இருக்கிறது, ஆம்பளைக்கு அவ்வளவு சிரமம் கிடையாது, இவன் தான் தாங்கி பிடிக்கணும், இவன் சொத்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறா, நம்முடைய தாய் தந்தையரை கவனிக்க வர்றா, நமக்கு சேவை செய்கிறாள், பல விதமான குழந்தையை சுமந்து சிரமப்படுகிறாள், அப்ப நம்ம தான் கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தால் பெண் வீட்டார்ட்ட எதுவும் நீங்க வாங்கக்கூடாது, நீங்க தான் ஆம்பளை தான் எல்லாம் கொடுக்கணும். இன்னைக்கு பெண் உரிமை கூட்டம் இருக்குத, இதுக்கு ஏதாவது பண்றாங்களா, இந்த கல்யாணத்துல சின்ன வந்து பெண் உரிமை பேசுறா, இந்த கல்யாணத்துல நடக்கிற அம்புட்டு கல்யாணத்திலையும் என்ன நடக்குது, சீருன்னு செனத்தின்னு அது ஒண்ணு இது என்ன செய்யறான், பல வகையில பெண் வீட்டார சுரண்றான், கல்யாண நேரத்திலையும் சுரண்றான், கல்யாணத்துக்கு முந்தியும் சுரண்றான், கல்யாணத்துக்கு பிந்தியும் என்ன பண்றான், புள்ள உண்டான அதுக்கு ஒரு தொகையை பில்லு வசூல் பண்ணிடுறான், குழந்தை பெற்று அதுக்கு ஒண்ணு பண்ணிடுறான், பேர் வச்சு அதுக்கு ஒண்ணு பண்ணிவிடுறான், தாய் வீட்டு கூட்டிட்டு போறது அதுக்கு ஒண்ணு பண்ணிவிடுறான், அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிடுறான், கல்யாணத்துக்கு பிந்தி 3வது நாள் 7வது நாள் இப்படி பல விதமான நண்பர்களுக்கு பல அப்படி வந்துருது, காசு அவங்க கேட்டுக்கிறான், அது மாதிரியான கார் கூட பங்களா கூட அது கூட இது கூடன்னு கேட்கறான், இப்படி பல கொடுமை கொடுமை இவ்வளவும் நடக்கிறது.
இதுக்கெல்லாம் எந்த ஒரு கொந்தளிப்பையும் காணாம் பேசும். அது நன்மை அப்படி போற போக்கில் ஒரு கருத்தரங்கத்தில் பட்டிமன்றத்தில் போய் அதுவும் எப்படி பட்டிமன்றம் இதுக்கு சரியா தவறான்னு பட்டிமன்றம் வைக்கிறான் எவ்வளவு கிற்கன்னு பாருங்களேன். நல்ல கெட்டதுன்னு நல்லா இது பட்டிமன்றமா எல்லா பேரும் சேர்ந்து வரதட்சணை வாங்கறாங்க சொல்றதுக்கு பதிலா ஏன் வரதட்சணை வாங்க சரியா தவறான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறானா உன்ன பிரைத்து தெளிவாகலன்னு அர்த்தம், உன்ன வந்து சிந்தனை கூர்மை அடையலன்னு அர்த்தம். இஸ்லாம் அன்னைக்கு உடைய தள்ளி பிடிச்ச இதுக்கே அந்த பட்டிமன்றம் வைக்கிறீங்க, திருடலாமா திருடக்கூடாதுன்னு பட்டிமன்றம் வைக்கலாமா, எங்க அப்பனை கொள்றதா வேணாமா பட்டிமன்றம் வைக்கிறது. அட பட்டிமன்றம் எதுல வைக்கணும், எதுல ரெண்டு கருத்து இருக்கோ ரெண்டு சிந்தனை இருக்குதோ எதுல இப்படி எப்படி பேலன்ஸா இருக்கு அதுக்கு வைக்கணும். இதையும் நியாயப்படுத்தி பேசுற மாதிரி நாள் கிறுக்க இருக்க போய் தானே பட்டிமன்றம் வைக்கிறான். இஸ்லாத்துல இடம் இருக்குதா வாத்து நிசா சதுக்காத்தின்னு நிகழா, பெண்களுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா மகர் தொகையை மனமும் வந்து கொடுத்துரு, நீ தான் கொடுக்கணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, பெண் வீட்டார்கிட்ட போய் திருமணம் விருந்து கூட அங்க சாப்பிடக்கூடாது, மாப்பிள்ள தான் கல்யாணம் விருந்து போடணும். பெண் வீட்டாரு கல்யாண விருந்து செலவு கிடையாது, பெண் வீட்டாருக்கு பெண்ணுக்கு நகை போடணுங்கிற கம்பல்சரி ஒன்று கிடையாது, பெண்ணுக்கு தேவையான சட்டு முட்டு தளவாடங்கள் சமையல் சாமான்கள் பாத்திரங்கள் பண்டமா ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாம் இவன் தான் கொடுக்கணும், பெண்ணுக்கு தேவையான ரூபாயும் கொடுக்கணும், அவருடைய எதிர்காலத்தை எல்லாம் இழக்க போறா அதுக்கெல்லாம் செக்யூரிட்டியா இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமையை இன்னைக்கு பெண்கள் இஸ்லாம் வந்து இஸ்லாத்துல பெண்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதுகள்லாம் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது, ஏ தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி பெண்கள் சம்பாதிக்கிறது தெரிய மாட்டேங்குது. தகப்பஞ்சத்துல பெண்கள் கையில உரிமை இருக்கு, இன்னைக்கு இலக்கணாவூர் எல்லாம் போனீங்கன்னா பொம்பளைகள் அவ்வளவு சுத்து இருக்கிறது, அவங்க டிசைட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. வேற சமுதாயங்கள்ல பெண்கள் ஒண்ணுமே இருக்காது, எல்லா ஆம்பளைகளும் வச்சிருப்பாங்க வழங்குதா, எல்லாம் தங்கச்சியா காயிலும் வரட்டி விட்டு கையில வச்சிருவோம், ஆம்பளை மட்டும் கையில அம்பட்டி எடுத்துக்கிறான். இது இதுக்கு எதிராக எந்த பெண்ணுரிமை இயக்கங்களும் ரோட்டுக்கு வந்ததை காணும். அப்ப உள்ளுக்குள்ள இஸ்லாமியர்கள் வந்து என்னென்ன வந்து அனுபவிக்க வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க, அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிரிய வேண்டி வந்துடும், ஒரு டைவர்ஸ் ஆகுறது, விவாகரத்து ஏற்படுகிறது, விவாகரத்தானா அனுபாடு கூட்டுக்கு போ அப்படி அனுப்ப முடியுமா, அப்படி அனுப்ப முடியாது. விவாகரத்து செய்து விட்டால் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்யறான்னு சொன்னா அதை பார்க்கணும் ஜமாத்தார்கள் தலைவர்கள் பரிசீலனை பண்ணணும், இவன் விவாகரத்து பண்ணியிருக்கிறான், இவன் நிலைமை என்ன, இவன் நிலைமை என்ன, இவன் இனிமே வாழ முடியுமா, வேற ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, என்ன இழந்திருக்கா, இவன்ட என்ன இருக்குது, எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு நியாயமாக ஒரு தொகையை வாங்கி கொடுன்னு சொல்லுது. இவன் அவனுக்கு வாங்கி கொடுக்க சொல்லல, யார்ட்டு வாங்கி கொடுக்கணும், என்னதான் வந்து தன் கையை வச்சு கர்ணம் வாங்கிக்கிருவான். பெண்களுக்கு பெரும்பாலும் அது மாதிரி முடியாது, ஒன்னு ரெண்டு பேர் போய் செய்வாங்களே தவிர பொதுவாக பெண்களுக்கு சாத்தியப்படாத ஒன்றா இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, நீங்க மத்தியும் உண்ண அலல் மூசி கதிருகு அலல் முகுத்திரி கதிருகு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்த வாரம், வசதி இல்லாத ஏழை அதுக்கு தகுந்த வாரம், பெண்களுக்கு நல்ல 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 முறையில அவங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மதாம்பில் மாரூப், இது வந்து சந்தோஷம் நல்ல முறையில் அவர்களுக்கு இந்த செலவினத்தை கொடுக்க வேண்டும். ஹக்கன் அல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடிய நன்மையை நாடக்கூடிய மக்களுக்கு இது கட்டாய கடமை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். 2236 அதே மாதிரி 2241 சொல்லுகிறான், ஒளில் முத்தல்ல காத்தி மதாவுமில் மாறும், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில செலவினங்கள் அளிக்கப்பட வேண்டும். ஹக்கனல் முத்தகீன், இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு இது கட்டாய கடமை. இன்னைக்கு விவாகரத்து பண்ணி ஜீவனாம்சத்தை அழைஞ்சிட்டு இருக்காங்க கோர்ட்ல, விவாகரத்து பண்ணிட்டு பெண்களை தெருவில் விட்டுவிட்டு அவ கோர்ட்ல அழைகிறா, அவளுக்கு விவாகரத்து ஜீவனாம்சம் வாங்குறதுக்குள்ள அந்த வழக்கு செலவுக்கு அம்புட்டு தொகை அதுக்கு ஜாஸ்தியா என்ன செய்யறா, இழந்துடுறா. கடைசியில பார்த்து என்ன செய்யுமா, இவனா பார்த்து காட்டுற கணக்கு தான் கோர்ட்ல சொல்ல முடியும், இவன் கோடீஸ்வரனா இருந்தா கூட எல்லாத்தையும் வேற பேர்ல எழுதி வச்சுட்டு என்கிட்ட வசதி இல்லைன்னு சொன்னா மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து சொல்லுவாங்க கோர்ட்ல. இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் வாங்குறதுக்கு வளைஞ்சு அழிஞ்சு 2000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வருது. என்னதுக்கு இந்த ஜீவனாம்சம், தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுற காட்சி எல்லாம் பெண்கள்கிட்ட பாக்குறோம், இதெல்லாம் சாத்தியப்படுமா? விவாகரத்து பண்ணும்போது என்ன வீடா, எவ்வளவு இருக்கு அந்த வீட்டை எழுதி கொடு, ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில கொடு அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட்ல அந்த பெண்களுக்கு அழகிய முறையில வாங்கி கொடுங்க. இந்த மாசம் மாசம் இந்த பிச்சை காசு போடுற விளையாட்டு வேணாம்னு சொல்லி அப்படி கல்யாணத்தின் போதும் ஒரு தொகையை வாங்கி கொடுத்தவங்கள கண்ணியமான முறையில வைக்கிறது, விவாகரத்து செய்யக்கூடிய நேரத்திலையும் அவங்களை சும்மா தயாராக விவாகரத்து செய்ய விடக்கூடாது, அதுக்குரிய செக்யூரிட்டியை கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்ற காட்சியை பாக்குறோம். பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய நன்மை சொல்லி மாளாது நிறைய இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால நமக்கு நம்ம முஸ்லீம்கள் முஸ்லீம் பெண்கள் பெருமைப்படணும், இது மத்தெல்லாம் கிடையாது, அவ்வளவு நல்லா இருக்கிறமா, நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமா என்று நீங்கள் எண்ணி பார்க்கிற அளவுக்கு நிறைய உரிமைகள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.